இப்போ நான் பார்க்க போகிறது ஃபாண்ட் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஒன்று போடணும் அப்படின்னா நீங்கள் அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இந்த பேராகிராஃப் எனக்கு வேறு ஒரு ஃபாண்ட் வேணுமா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு ஒரு ஃபாண்ட் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா, எதுக்கு நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணலாம்னா, எனக்கு இது போல்டாக வேணும், எனக்கு இந்த லெட்டர்ஸில் எனக்கு போல்டாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போல்ட் ஆகிடும். சரிங்களா? இல்லை கொஞ்சம் எனக்கு ஸ்லாண்டிங் லெட்டர்ஸில் எனக்கு எங்கே இருக்கிற பவர்ஃபுல் வே அப்படிங்கிற எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஸ்லாண்டிங் லெட்டர்ஸ்க்கு நான் ஐ அப்படிங்கிறது கொடுத்தனா இட்டாலிக் எனக்கு வந்துடும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நார்மலாக வந்து இங்கே பாருங்கள் இந்த அண்டர்லைன் யூஸ் பண்ணலாம், டபுள் லைன் யூஸ் பண்ணலாம், இல்லை போல்டு லைன் யூஸ் பண்ணலாம், இல்லை டாட்டட் லைன்ஸ், இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் லைன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் மோரில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமனாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இதில் இந்த அண்டர்லைன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த அண்டர்லைன் கலர்ஸை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே க்ரீன் கலரில் வேணும்னா க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு இங்கே அண்டர்லைன் வந்துடும். சரிங்களா? அண்டர்லைன் க்ரீன் கலரில் வந்துடும். சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ ப்ரொவைட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நான் அண்டர்லைன் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு நார்மல் அண்டர்லைன் எனக்கு இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.